எல்லோருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கும் தீபாஸ் குக்கிங் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு உங்களுக்கு முட்டை பிரியாணி தான் காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் முட்டை ஆவியை போடுவோம். என்ன முட்டை என்றாலும் பரவாயில்ல, ஃப்ரீ ரேஞ்சோ இல்லை நார்மல் முட்டையோ எதென்றாலும் நான் இன்றைக்கு 5 முட்டை ஆவியை போட போகிறேன். 5 முட்டையும் கழுவி போட்டு அது ஒரு பக்கம் நீங்கள் அவியை போட்டுட்டு அதை அவிஞ்சோன்னு இருக்க, இஞ்சால ஒரு சட்டியை வச்சு இதில் 2 டீஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு நெய் சூடாகவும் 2 பேலீஃப், 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரம், இவ்வளோத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் விடுங்கோ. உப்பிங் பவுடரில் வெட்டி போட்டு எல்லாத்தையும் ஓடுறும்படி அப்படியே வச்சுக்கேன். வேங்கோ பண்ணு 2 வெங்காயம் நீளம் நிலமாக வெட்டினது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, மின்ச், தக்காளி பழம். இப்போ முதல்ல அந்த நீள நிலமாக வெட்டின வெங்காயத்தை பொரியை போட்டுட்டு அது பொரிஞ்சு ஒன்று இருக்க கடையில் இதை ஏற்கனவே வெட்டி வச்சுக்கேன். உங்களுக்கு காட்டணும் இப்படி நல்லா சின்ன சின்னதாக வெட்டணும். உள்ளியும் இஞ்சியும் நல்லா எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ கொத்துற மாதிரி வெட்டணும். அல்லது ஸ்க்ரேப்பரில் போட்டாலும் சரி, அஞ்சில் பேர் ஸ்க்ரேப்பரில் போட்டு கரைச்சி விரையில் போட்டு அது கஷ்டம், கையினு பாதுகாப்பு இல்லை. இப்படி இது வெங்காயமும் இந்த உள்ளி இஞ்சியும் கொஞ்சம் லேசாக பொரிஞ்சோடனே கறி கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்குங்கோ. இது போலாம் வதங்கி கொஞ்சம் கலர் மாறுற டைமில் மல்லித்தலையும் புதினாவையும் போட்டு வதக்குங்கோ. புதினா மல்லியில் நான் எப்போவுமே கொஞ்சம் வேலைக்கு போட்டு வதக்குறது, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர், அடுத்தது கரம் மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், உப்பு, இவ்வளோத்தையும் போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு வெட்டின தக்காளி பழம் 3 தக்காளி பழத்தை போட்டு வதக்குறேன். தக்காளி பழத்தை போட்டுட்டு நான் இடையில் விட்டு விட்டு வதக்குங்க, ஒரேசா கிண்டி கொண்டிருக்காங்க வதங்காது. அங்கால சிம்மில் விட்டுட்டு அது ஒரு பக்கம் வதக்கி கொண்டிருக்கேன். இல்லை நுண்சரி சட்டி ஒட்டாத சட்டியாக இருக்கும், அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த அவிச்ச முட்டையை உடைச்சி வெட்டி 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 இதில் போடணும். அதுக்கு முதல் நீங்கள் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் பவுடர், மஞ்சள் தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், இவ்வளோத்தையும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த முட்டையை உடைச்ச முட்டையை பாதி பாதியாக வெட்டி 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 கவட்டு கவட்டு வைங்கோ. ஆனால் அடுப்பை சிம்மில் வச்சு கொள்ளுங்கோ. ஏனண்டா இது பெருசாக கருவோ பொரியணும் மண்டு இல்லை, ஏனண்டா ஏற்கனவே அவிச்ச முட்டை அந்த மசாலா இதில் பிறல்றதுக்குத்தான். இதையும் சிம்மில் வச்சு கொண்டு அங்கால அடுத்த அடுப்பே நீங்கள் இடகிட கிண்டி விடுங்க. இப்போ தக்காளி பழம் வதங்கி வடிவாக கிரேவியாக வந்துட்டுது, ரெண்டையும் பாருங்கோ. இப்போ ரைஸுக்கு இது வதங்கிட்டு தான், இப்போ ரைஸுக்கு நான் ரைஸ் 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி விடுறேன். ஏனென்றா இது கீரிச்சம்பா 2 கப் பத்தாது, 1 கப் ரைஸுக்கு 2.5 கப் தண்ணி விடுறேன். இந்த தண்ணியை சுடு தண்ணி விடுறேன் ஏன்டா டக்கண்டு கொதிக்க வைக்கிறோம், அது கொதிக்க கடையில் இஞ்சி அலைத இது 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள இப்படி திருப்பி விடுங்கோ. எல்லாத்தையும் நல்லா கருக விட்டுடக்கூடாது, திருப்பி போட்டு இது கர நேரம் விட தேவையில்லை. 1 நிமிஷம் 2 நிமிஷம் அங்கால பிறகு அரிசியை கழுவி எடுக்கணும். அரிசியை கழுவி அரிசி நான் ஊற வைக்க இல்லை, அரிசியும் கழுவி உடனே கழுவி இந்த தண்ணி கொதிக்க கடையில் இதுக்கு நான் சுதுறு சம்பா தான் போட போகிறேன். சுதுறு சம்பா ஆனால் சில கடைகளில் கீரி சம்பான்னு இருக்குது. இந்த கொழும்பு மக்கள் பாவிக்கிற கொழும்புலேருந்து வார அரிசி சுதுறு சம்பான்னு, இது சாதாரண சம்பா இல்லை, குட்டி குட்டியாக மணிமணியாக இருக்கும். இது 1 பேணி ரைஸுக்கு கிட்டத்தட்ட 2.5 கப் தண்ணி, இதை அப்படியே கழுவி உள்ளுக்க போட்டுட்டு நான் ஊற வைக்க இல்லை, உடனே கழுவித்தான் பாவிக்கிறது. பொதுவாக இந்த பிரியாணிக்கு நீங்கள் போடுற அரிசியில் தான் பிரியாணி தூக்கலாக இருக்கும். எந்த பிரியாணிக்கு எந்த அரிசி நான் போடுறேனான்றதை உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் திருப்பி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அரிசியை போட்டு கலக்கி போட்டு அப்படியே ஒருக்கா மூடி விடுங்கோ. ஆனால் இந்த மூடி விட்டுட்டு சரியாக லோ மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக 5 நிமிஷம் 5 அல்லது 6 நிமிஷத்தோடு திருப்பி துறந்து பாருங்கோ. இப்போ அரைவாசி அரிசி வேகி அப்படியே தண்ணியும் கொஞ்சம் கீழே போயிருக்கும், உங்களுக்கு பார்க்க தெரியுதுங்க. வாங்க இப்போ நான் அப்படியே காட்டுறேன் கரண்டியால் மூவ் பண்ணி. சரியாக இதை 6 நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது, 5-க்கும் 6 நிமிஷத்துக்கும் இடையில ஒருக்கா மூடிட்டு துறந்து இப்படி பார்த்து எடுத்து செக் பண்ணுங்க. ஒருக்கா திருப்பி அந்த இந்த மசாலா பிரட்டின முட்டையை இதுக்கு மேலால் போட்டு எல்லாத்தையும் அடுக்கி விடணும். இப்போ வேணுங்கப்போ இந்த மூ
முட்டையை மந்து இட இட அதுக்குள்ளே தாட்டு விட்டுட்டு திருப்பி வடிவா மூடி விட்டிங்களா 10 நிமிஷம் நல்லா லோவில் உரைச்சி விடணும். நல் எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அடுப்பில் அவ்வளோத்துக்கு குறைச்சி விட்டுட்டு முதல் 6 நிமிஷம் 5 நிமிஷம் வந்தது. இப்போ இது 10 நிமிஷம் விட போகிறேன் நல்லா லோ ஃப்ளேமில். 10 நிமிஷத்துக்கு புற துறக்க இப்போ பாருங்கோ ரெடி. அரிசி நல்லா சரியான பதத்துக்கு வேக இருக்கு. இந்த அரிசி இங்கே பாருங்க இப்போ அடி பிடிக்க இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ மொத்தம் முதல் 5 நிமிஷம் 6 நிமிஷம் பிறகு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் சரி திருப்பி இருக்கோம் அடியில் கிண்டி பார்க்குறேன் அடி பிடிச்சிருக்கோன்னு அடி பிடிக்கல. திருப்பி அடுப்பை நிப்பாட்டி மூடி விடுங்கோ 5 நிமிஷம். அப்படியே சூட்டில் இருந்து அந்த சூட்டில் இருக்க அந்த அரிசி வடிவாக அவிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த முட்டை பிரியாணி எவ்வளோ ஈஸியாக குயிக்காக 20-25 நிமிஷத்தில் முட்டை பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.